எச்சில் புண் குணமாக வெள்ளை பூண்டு சாறு வெற்றிலை சாறு கலந்து தடவி வர எச்சில் புண் குணமாகும். ஆறாத புண் குணமாக அரச மரத்தின் பட்டையை சட்டியில் வறுத்து தீத்து கருகிய பின் தூள் செய்து தேங்காய் எண்ணெயில் குழைத்து போட ஆறாத புண் சொறி சிறங்கு ஆறும். சேற்று புண் குணமாக காய்ச்சிய வேப்பை எண்ணெயை தடவ சேற்று புண் குணமாகும். தீக்காயம் ஆற 30 மில்லி தேங்காய் எண்ணெயுடன் 50 மில்லி சுண்ணாம்பில் ஊற்றிய தெளிந்த நீரை கலந்து தீப்புண் மீது தடவ குணமாகும். அடிபட்ட காயம் ஆற காயத்தின் மீது சுண்டக்காய் இலை சாறு பிழிந்து 2 நாள் கழித்து வெந்நீரில் கழுவி காயத்தை துடைத்த பின் மீண்டும் சுண்ட இலை சாறை பிழிந்துவிட காயம் விரைவில் ஆறிவிடும். தீப்புண் ஆற வாழைத்தண்டை சுட்டு அதன் சாம்பலை தேங்காய் எண்ணெயில் குழப்பி தடவி தீப்புண் குணமாகும். வாய்ப்புண் குணமாக தேங்காய் பாலுடன் தேன் கலந்து குடித்தால் வாய்ப்புண் ஆறும். வீக்கம் குணமாக புங்கன் இலையை ஆமணக்கு எண்ணெயில் வதக்கி வீக்கத்தின் மீது கட்டினால் வீக்கம் வாடி அகலும். அடிபட்ட வீக்கம் திரண்டை சாறு உப்பு புளி சேர்த்து காய்ச்சிய தைலத்தை தடவி வந்தால் பூரண குணம் கிடைக்கும். கட்டி உடைய கட்டி உடைய எருக்கஞ்செடியின் பின்புற விளக்கெண்ணெயை தடவி தணலில் காட்டி கட்டி மேல் வைத்து கட்டினால் கட்டி பழுத்து உடையும்.